தேவர்கள் வந்து தெய்வங்கள் வாழ்ந்த இடங்கள் பர்டிகுலர் ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ மதங்கள் என்ன வேறுபட்டாலும் தெய்வங்கள் ஒன்று தான், நேராக போகக்கூடிய பாதைகள் நமக்கு ஒன்று தான். ஸோ அங்கே தான் போய் சேரும். இந்த 1000 வருஷமான காலகட்டத்தில் தான் அதிகமான தெய்வத்தன்மைகள் பரவிச்சு. சயின்டிஃபிக் பிரகாரம் மனிதன் வந்து அந்த முடிகிடிலாம் வளர்ந்து ஒரு வழியாக இருந்தாலும் குரங்கிலிருந்து பரிமாணப்பட்டவனாக இருக்க மாட்டான். இதெல்லாம் ஒரு அதிசயமான பொருள். கண்டிப்பாக இந்த அதிசயமான பொருள் தான் தெய்வத்தன்மையாக உருவாக்கிட்டான். ஸோ அந்த தெய்வத்தன்மையை உருவாக்கக்கூடிய தன்மைகள் நமக்கு போயிட்டு வந்தால் ஒரு வழி கிடைக்கும். அந்த மண் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். புண்ணியம் தான், அதனால்தான் புண்ணியம். அதனால அகஸ்தியர் வந்து செய்யாத விஷயமே கிடையாது. உலகத்தில் வந்து எத்தனோ உலகத்தில் எவ்வளோ மிகப்பெரிய இடங்கள் இருக்குது, தெய்வங்கள் வாழ்ந்த இடங்கள். இன்றைக்கும் வந்து இரவு கண்டியில் போனேன்னா அங்கே வந்து தெய்வங்கள் வாழ்ந்த இடங்கள் பர்டிகுலர் ஏரியா வச்சுருக்காங்க, லைவ் பண்ண இடங்கள். அதே மாதிரியா வந்து பெரு அமெரிக்காவில் வந்து பெருவில் போனீங்கன்னா அங்கேயும் தெய்வம் வாழ்ந்த இடங்கள் இருக்குது. அதே மாதிரியா இந்தியா முழுக்க முழுக்க எல்லாமே தெய்வம் வந்து நடந்த இடம், நடந்த உருவாடி தன்னை உருவாக்கி தன்னை வாழ்க்கையை வழி பண்ண இடங்கள். அது மாதிரி எவ்வளோ யூரோப் கண்ட்ரியில் எவ்வளோ நிறைய கண்ட்ரியில் இருக்குது, அந்தந்த ஏரியாவில் அந்தந்த தெய்வங்கள் உருவாகி அந்த அவங்களுக்கு தேவையான அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் வழி பண்ணுறது. ஸோ மதங்கள் என்ன வேறுபட்டாலும் தெய்வங்கள் ஒன்று தான், நேராக போகக்கூடிய பாதைகள் நமக்கு ஒன்று தான். ஸோ அங்கே தான் போய் சேரும். ஸோ அகஸ்தியர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டதுனால கண்டிப்பாக சார் ரொம்ப இது ட்ராவல் பண்ணியிருக்கேன். யாருக்கும் தெரியாத ஒரு தகவல் வந்து மக்களுக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ இடம்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒரு இடத்துக்கு நிறைய விஷயங்கள். ராஜஸ்தானில் ஒருத்தர் ஜெய்ப்பூரில் படிக்க சொல்ல அவர் சொன்னார், இங்கேருந்து வந்து 40 கிலோமீட்டர் வந்து அகஸ்தியர் சொல்ல 40 கிலோமீட்டரில் வந்து அம்பாள் கோயில் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அம்பாள் கோயிலே கிடையாது அப்படின்றது, அம்பாள் கோயிலே கிடையாது, எல்லாமே அங்க வந்து எல்லாமே குரு கோயில், குரு கோயில், குரு தான். சமண சன்மார்க்கனாவே குரு தான், குருமார்கள் ஜெயினிசம் தான். அப்போ ரீடிங்ல சொல்றாரு, கார் உட்காரலாம் நான் காட்டுறேன். அப்படியே போன அங்கே படிச்சேன் கார்லயே போய் காமிச்சார். காமிச்சு இன்றைக்கி அதே மாதிரியே தான் எவ்வளோ குலதெய்வத்தை காமிச்சிருக்கு. கண்டிப்பாக ஃபோன்லேயே படிச்சு. ஆமாம், எத்தனையோ பேருக்கு ஃபோன்லேயே சொல்லியிருக்கீங்க இந்த தெருவில் இந்த இடத்துல ஒரு இது இருக்குன்னு. நான் நிறைய கண்கூடாவே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். அது மாதிரியா செய்யக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய ப்ரேயர்ஸ், நம்ம யார் நம்ம வழிக்கு என்ன பண்ணக்கூடிய அந்த ப்ரேயர்ஸ் தான் நம்ம லைஃப்பை வந்து காப்பாற்றும். ஆனால் ரொம்ப நம்ம ப்ரேயரில் வந்தாலும் வீடு தான், அதாவது மனைவி மக்கள் பிள்ளைகள் புரிதானக்கு நம்ம சுற்றத்தார் இவங்களுக்கு வழி பண்ணும். அதுக்கப்புறமா தான் தானம் பண்ணும். அதுக்கப்புறமா தான் உன்னோட தியான முறைகளை எடுத்துன்னு போகணும். அதுக்கான படிப்படியாக, அதனால தான் ஔவையார் ஒவ்வொரு படிப்படியாக சொல்லி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பாடலில் அது மாதிரியே தான் திருவள்ளுவர். திருவள்ளுவரும் தன்னோட பாடலை ஒவ்வொரு வழிமுறையாக எழுதி வச்சுருக்காரு. அந்த மாதிரி வழிமுறைகள் யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் 90% படிச்சீங்கன்னா தமிழ் பாடல் தான் அவ்வளோ தியான வழிகள் தான். அதுலேயும் முக்கியமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இவர் பட்னத்தார். அவங்க காலகட்டத்தில் தான் இந்த 1000 வருஷமான காலகட்டத்தில் தான் அதிகமான தெய்வத்தன்மைகள் பரவிச்சு. ராஜராஜ சோழன் வாழ்ந்திருக்கான், பட்டத்தார் வாழ்ந்திருக்கார், எல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வத்தன்மைகள் பண்ணு. ராஜராஜ சோழன் போல அம்பாள் கிட்ட பேசக்கூடிய தன்மை உடையவர். கண்டிப்பாக சார், ராஜராஜ சோழன் பற்றி நம்ம அடுத்த நிறைய பேருக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது சொல்கிறேன். கண்டிப்பாக சார், நம்ம ராஜராஜ சோழன் தனி டாபிக் வந்து பண்ண போகிறோம், அதில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். அப்புறம் பட்டினத்தை பற்றியும் தனியாக பேசுவோம். ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம் சார். இப்போ லங்கேஸ்வரன் வந்து இப்போ சார் இப்போ அவர் இந்தியாவுக்குள்ளே காலை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருக்கு அதை மீறி பண்ணதுனால தான் அவனுக்கு வந்த அந்த சாபம் தான் கேடு. அதனால அவனுக்கு பிறவியிலே ஒரு சாபம் இருக்கு. ஓ, அந்த சாபம் வந்து ஒரு பெண்ணை தொட்டால் தன் தலை வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்தினால அந்த பெண்ணை வந்து தொடாமலாம் சீதையை எடுத்துன்னு போனால் தவிர அவன் வந்து அந்த சீதையை தொட முடியாது. அதனால தான் அனுமார் வந்து போகிறார் இடத்துக்கு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, மனித இயல்பில் குரங்கினங்களை வந்து நம்ம இதில் காமிச்சிருக்காங்க ராமாயணத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் பிரகாரம் மனிதன் வந்து அந்த முடிகிடிலாம் வளர்ந்து ஒரு வழியாக இருந்தாலும் குரங்கிலிருந்து பரிமாணப்பட்டவனாக இருக்க மாட்டான். தனிப்பட்ட உருவமாக தனிப்பட்ட படைப்பில் தான் இறைவன் வந்து இவனை வச்சுருக்கணுன்றது உண்மையான ஒரு அர்த்தம் அர்த்தம் நான்
கண்டிப்பாக கண்டிப்பாக சார், இதுக்கோசம் ஒரு ஆராய்ச்சி பண்ணினோம். அகஸ்தர் எல்லாத்தையும் சொல்லுவார். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும் சார். நீங்கள் ஆமாம் ஒன்றும் சயின்ஸ் அந்த இதை பற்றிலாம் சொல்ல போகிறோம். சூரியனோட கோளோட தன்மை என்ன, சூரியனோட தன்மை எப்படி இருக்கும், இது உண்மையாகவே ஒரு காலத்தில் வந்து இதுவாயிடுமா, அதோட தன்மை எதனால் அமைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி படிக்கணும். கண்டிப்பாக, ஏன்னா அதுக்கும் அந்த கிரகங்கள் சாரங்களுக்கும் எதுக்கு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நேயர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை படிக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு கிரகமும் இருக்கு. சந்திரன் எப்படி இருப்பான், புதன் எப்படி இருப்பான், அந்த கிரகத்தோட தன்மை எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கு, அந்த கிரகமே எப்படி இருக்கு, சனி எப்படி இருக்கான், பூமி எந்த கோளோட இயக்கத்தில் இருக்கு இருக்கு. ஸோ பூமின்றது ஒரு தனிக்கோள், நிறைய பேருக்கு தெரியாது. எட்டாவது கிரகம் தான் பூமி. எட்டாவது ஆமாம், அதனால தான் கிருஷ்ணரை வந்து வச்சாங்க. எட்டாவது எட்டு பேர், ஏழு கிரகம் தான் நமக்கு உண்டு. ராகுக்கு எது கிடையாது, ஷேடோ பிளானட். ஷேடோ பிளானட், அப்புறம் நெப்டியூன் யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ மூணு. ஸோ ஏழு மூணு பத்து, பூமியோட சேர்த்தா பதினோரு பிளானட். ஸோ அந்த மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ ராகுக்கு எது இல்லாதனால எட்டாவது பிளானட் எடுத்தீங்கன்னா இதுதான் எட்டாவது பிளானட். எட்டாவது, அப்போ அதனால தான் கிருஷ்ணரை வந்து எட்டாவது பிறப்புன்னு நம்ம இதில் சொல்லியிருக்கோம். யாருக்கு தெரியுது, ஏன்னா யாருமே பூமி வந்து பெருசாக கேல்குலேட் பண்ணி ஆராய்ச்சி எவ்வளோக்கு எவ்வளோ நீ டீப்பாக தியான முறையில் போறியா, ஆராய்ச்சி பண்ணினே இருக்க. ஒரு நாள் ஒரு நாள் கூட விடக்கூடாது ஆராய்ச்சி, ஒரு நாள் கூட ஒரு அந்த ஆராய்ச்சியிலேயே கூட எனர்ஜியை பெருசாக்கி அதை வந்து அங்கே போய் அதை விட்டு எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் அந்த சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் அதை பண்ணாங்க. அதை பண்ண சொல்ல ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க, அவங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஓலையை எழுதுனானே எழுதினே தான் இருப்பாங்க. அது பாடி அவன் சாப்பிட காவியங்கள்ல எவ்வளவு பெரிய காவியம். கண்டிப்பா வியாசர் வந்து மகாபாரதத்தை எழுதிக்கான எவ்வளவு பெரிய காவியம். அந்த மாதிரியே தான் நம்ம அந்த காவியங்களை படிக்க படிக்க தான் நமக்கு இது வரும். எந்த மதமா இருந்தாலும் சரி, அவங்களும் சொல்றாங்க படிக்க படிக்க தான் நூறு வாட்டி படிக்கணும். ஒரு வாட்டி படிச்சா முடியாது. படிக்க 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 இன்பம் கிடைக்கும். அந்த செயல நம்ம போய் ஒட்டிக்கலாம் தெய்வத்தோட வழியில. ஓ பத்து வாட்டி படிக்கிறான்றது அங்க காஸ்மிக் லெவல் வந்து எனர்ஜி மாறும். அவன் உடம்பு தனியான ஒரு எனர்ஜி கிடைக்கும் கிடைக்கும். அப்போ அவன் அந்த ஃப்ளோ வெளியே வரக்கூடிய ஒரு தன்மை வந்து புரிதல் அமைக்க கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோ விஷயங்கள் சாதாரண விஷயமே கிடையாது. இவங்க எல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்லிடுறாங்க. சாதாரண விஷயமே கிடையாது. பார்க்கக்கூடிய பொருள் அது எனக்கு தெரியும். எப்படி பார்க்கக்கூடிய அந்த பொருள் வந்து பார்க்கக்கூடிய பொருள், ஆனால் அந்த பொருள் பொதுப்படையாக இருக்கு, எல்லாருக்கும் பொதுப்படையாக இருக்கு. அதை நீ பார்க்கக்கூடிய தன்மையாக இல்லை. அதுதான் அதுதான் கண்டிப்பாக சார். எந்த ஒரு மனமே தன் மனம் வந்து பேசக்கூடிய தன்மைகள் அந்த காலத்தில் குரு எப்படி இருந்தாங்கன்னா மனமே மாறாது. ஒரே நிலையில் ஒரே நிலையில் இருப்பாங்க. எது பேசுனாலும் அது அதுதான் அதுதான் வார்த்தை, அதுதான் வழி. புத்தர்லாம் அப்படி தான் இருந்திருப்பார். ஸோ அதை போய் கேட்குறப்பே அந்த வார்த்தை அதை பார்க்குறப்பே குணமாயிடும். அது கேட்குறப்பே அவங்களுக்கு அந்த இது கிடைச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மதத்தோட வழியில் வந்து ஒட்டிப்பாங்க ஒட்டிப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்களோட வழி வந்து நான் இந்தோனேஷியா போயிருக்கேன். இந்தோனேஷியாவில் வந்து இவர் கொம்பாக், கொம்பாக் வேர்ல்டில் கொம்பாக் போல ஒரு சாமியார் நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் இது பார்த்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான. ஆமாம், அவர் ப்ரே பண்ணனா வானத்தில் இருந்து கொட்டும் கல்லுலாம். ஓய்யோ, அவர் ரூமில் போனீங்கன்னா அந்த கல்லுட்டு அப்புறம் அந்த கல்லை இழைச்சி ஆயிரம் பேர் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சம்பாதிப்பாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்குது. ஆனால் நான் கண் கூட நான் அந்த ப்ரே பண்ணேன். இன்னைக்கு போய் பாருங்க அங்கே அந்த கோயில் எது கட்டி வச்சிருக்கா தெரியுமாரு, சிவன் தான் இருக்கும். சிவன் தான் இருக்கு. சிவன் பார்வதி மேலே இருக்கும் கீழே. கிட்டத்தட்ட நம்மள்தான் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் அதில் வச்சிருக்காரு. நூறு இரநூறு வருஷம் பெயிண்டிங்லாம் அவர் வாங்கி வச்சிருக்காரு. வாங்கி வச்சிருக்கேன் இந்தோனேஷியாவில். பெரிய அந்த இடத்துல கோயில் போயிட்டு வந்தோம் நாங்கள். பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு சாமியார். அது பாருங்க, அந்த சாமியார் வந்து அரசன் வந்து ராஜா கிங் அந்த இந்தோனேஷியாவோட இது அந்த இது தாய்லாண்டோட இது. அந்த அரசன் வந்து கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா எனக்கு வந்து பணம் வேணுங்கிறப்போ இவர் கொடுக்குறாரு. ஓ குரு கொடுத்துருக்க, குரு என் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு, நீ எவ்வளோ வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் நாங்கள் அன்னைக்கு போகிறப்ப அந்த அரசன் இறந்துட்டார். ஓ அன்றைக்கி வந்து படிக்கிறாங்க. நாங்கள் எங்களை அறியாமல் அந்த புத்திஸ்ட் கோயில் உள்ளே போகிறாங்க. எல்லாம் மேலே அந்த பழைய காலத்து ஓலைகளை வச்சு படிச்சுட்டுருக்கேன். நாங்களும் உள்ளே போயிட்டோம், எங்களை உட்கார வச்சிட்டாங்க. நாங்களும் அந்த இடத்துல போயிட்டு இது பண்ணிட்டு வந்தோம். வந்தீங்க, அது கடவுளோட விருப்பம். அப்போது அந்த ஆத்மா உலகத்தில் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய வலிக்குதுன்னா பாருங்கள்,
கண்டிப்பா அது பெரிய விஷயம் இல்ல சார். அது அந்த நேரத்துல நீ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு விதி விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதுல யாருக்கும் கிடைக்காது தன்மைகள் எல்லாம் எப்படி வரும்னா, நம்ம ஒரு கல்லை பார்த்தாவோ, ஒரு செடியை பார்த்தாவோ, இல்லை மரத்தை பார்த்தாவோ, ஒரு மிருகத்தை பார்த்தாவோ, அது பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும். கரெக்ட். எல்லா லெவல்லையும் நம்மளை பார்க்குறப்போ அது நம்மக்கிட்ட ஏதோ வந்து ஏதோ சொல்ல வருதுன்னு. அப்போ அந்த சொல்லக்கூடிய தன்மைகள் மென்மையான தன்மைகளை உருவாக்கிடுது. ரொம்ப மென்மையான தன்மைகள் உருவாக்கக்கூடிய அந்த உடல் அதுதான் தெய்வத்தன்மையாக மாறும். அதனால தான் இறைவனுக்கு வந்து மலர் வைக்கிறோம். அவ்வளோ மென்மையான பொருள் தான் மலர். ரொம்ப சிறப்பான விளக்கம் சார். நிறைய இது பண்ணிட்டேன். கண்டிப்பாக நம்ம அப்படியே கடவுள் பற்றி யாருக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இது பண்ணிட்டீங்க சார். இப்போ இந்த ராவணனுக்கு வந்து இந்த சாபம் அப்படின்னீங்களே, இப்போ இந்த லங்கை வந்து இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனை தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அதுக்கான காரணம் வந்து லங்கேஸ்வரோட சாபமாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதே நேரத்தில் அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரியில் ஒரு ஆறு ஏழு கண்ட்ரி அப்படிதான். அந்த ஆறு ஏழு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆளுங்க அத்தனை பேருமே வேற ஊரில் போய் சம்பாதிப்பாங்க தவிர தான் ஊரில் தன்னோட ஊரில் உட்காந்து சம்பாதிக்க முடியாது. ஆனால் தான் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வேலைகளில் நிறைய கண்ட்ரியில் இருக்காங்க. எங்கே எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனைகள் வருமானம் இல்லை, ஏதாவது கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கு. கர்மா வந்து நம்மளை தொடர சொல்ல அது அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கு தனிப்பட்ட கர்மம், தனிப்பட்ட கர்மம். பொதுவாக பார்க்குறப்ப பூமிக்கு பார்ப்பாங்க, ஏன்னா மனுஷனை பார்க்குறப்ப தனிப்பட்ட முறையில் தான் பார்க்கணும். அப்போ ஜாதக ரீதியாக எடுத்து இப்போ தனிப்பட்ட முறையில் என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரு ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த காலகட்டங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் நம்ம டைம் நல்லா இல்லைன்னா டைம் நல்லா இல்லை அப்படியே.